Hi friends, நான் உங்க ஜெயராணி பேசுறேன். ஸ்மார்ட் வே ஆஃப் வாக்கிங் பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். அதுலயும் முக்கியமா மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பத்தி பேச போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ். மெனி ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய வாக் பண்ணிட்டு இருக்கவங்க போய் நீங்க சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா, நிறைய நாள் 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் டெய்லி வாக் பண்ணுவேன், அதுதான் இட் இஸ் எஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் பிகினர்ஸாக இருக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அது கண்டினியூஸா ஒரு 1 வீக் 10 டேஸ் அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறைய கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அப்படின்னா யூ கெட் டயர்ட் அண்ட் யூ கில் கெட் போர்டு, சரியா? அதனால பிகினர்ஸா இருக்க வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்றவங்க சின்ன டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், ஸ்டைல் ஆஃப் வாக்கிங். இதுல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நல்லா பிரிஸ்கா வேகமா வேர்க்க விறுவிறுக்க நடக்கணும்பா, அதுதான் நட, அதுதான் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் வேண்டாம், நீ எப்பயும் நடக்கிறதோட நல்லா லெஷர்லயோ மெதுவா நடந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம், சரியில்லை? அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவா உங்களோட நார்மல் ஸ்பீடை விட்டு ரொம்ப ஸ்லோவா நடக்கிறதும் தப்பு. நீங்க ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரிபடி அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல், ஒரு ஸ்பீட் ஆஃப் வாக்கிங் இருக்கும். அந்த ஸ்பீட்ல நார்மலா நீங்க எப்படி நடப்பீங்களோ, ஜென்ரலா ஒரு இதுக்கு ஒரு வேலைக்கு ஒரு எப்படி நடப்பீங்களோ அந்த ஸ்பீட்ல வாக் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதுதான் உங்க பாடிக்கு செட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸோ டோன்ட் கோ ஃபாஸ்ட் ஆர் டோன்ட் கோ வெரி ஸ்லோ, வாக் நார்மலி. ஓகே, இது தட்ஸ் அ செகண்ட் பாயிண்ட், ஸ்டைல் ஆஃப் வாக்கிங். தென் தேர்ட் திங், இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட். இந்த மைண்டில் வந்து மார்னிங் 90% ஆஃப் த பீப்புள் மார்னிங் வாக் தான் ப்ரிஃபரபிள். அது ஓகே, 20 to 30 minutes வாக் பண்ணுறது இட்ஸ் பிடிச்சமான விஷயம். நீங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக மீட் பண்ண, ஹாப்பியாக இருந்த அகேஷன், ஈவன் ஒரு சைல்ட்ஹுட் டேஸ், எனி திங் ஹாப்பினஸ்ஸே இல்லை அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். சின்ன வயசில் டியூரிங் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ், ஆர் எனி திங், நேற்று கூட நடந்திருக்கலாம் ஒரு ஹாப்பியான ஒரு அகேஷன், அந்த மாதிரி ஏதாவது ஹாப்பியாக நீங்கள் சந்தோஷமாக சிரிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ மைண்டுக்குள்ளே ஏற்றி திங்க் பண்ணிவிட்டு, நீங்கள் 20 to 30 minutes தானே, அதுக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ணி வாக் பண்ணும்போது ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த ஹாப்பி வாக்கிங் லீட்ஸ் யூ ஹெல்த்தி லைஃப். ஓகே, என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக ஸ்மார்ட் வாக் பண்ணி ஹெல்த்தி லைஃப் வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா?